ஹாய் குட்டீஸ், நாம் இன்றைக்கு இரண்டாம் வகுப்பு பாடத்தில் வரும் ஆறாவது பாடமான என் கற்பனையில் என்ற பாடத்தின் பிறகு வரக்கூடிய புத்தக பயிற்சியை தான் பார்க்க போறோம். குட்டீஸ், நாம முதல்ல பார்க்க போறது எது யாருடைய வீடு, கண்டுபிடியுங்கள், எழுதுங்கள். நாம பாடத்துல படிச்சது மாதிரி நேயனும் நிலாவும் அவங்களுக்கு விருப்பமான இரண்டு வீடை வரைகிறாங்க. இங்கு இரண்டு படங்கள், அதாவது நேயனும் நிலாவும் வரைந்த இரண்டு வீடை கொடுத்துருக்காங்க. இது யாருடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு ரெடியா? முதல்ல இருக்கிறது நிலாவின் வீடு, இரண்டாவது இருக்கிறது நேயனுடைய வீடு. அடுத்த பகுதி பொருத்தமான குறியீடுக, சரி தவறு அப்படின்னு சொல்லிட்டு நாம பொருத்தமான குறியிடணும். இதுல ஐந்து வினாக்கள் கொடுத்துருக்காங்க. க்வெஸ்சன் நம்பர் 1, நிலாவின் வீட்டில் இருந்து பார்த்தால் மலை தெரியும். விடை சரி. அடுத்து இரண்டாவது, நேயன் வீட்டின் இரு பக்கங்களிலும் மரங்கள் இருக்கின்றன. விடை தவறு. அடுத்து மூன்றாவது, நிலாவின் வீடு மஞ்சள் நிறமுடையது. விடை தவறு. அடுத்து நான்காவது, நேயன் வீட்டில் வாத்துகள் இருக்கின்றன. விடை சரி. அடுத்து ஐந்தாவது, நிலா வீட்டு மரத்தில் ஊஞ்சல் ஆடலாம். விடை சரி. அடுத்த பகுதி வாய்மொழியாக விடை தருக. க்வெஸ்சன் நம்பர் 1, நேயன் நிலா வரைந்தனவற்றுள் உனக்கு பிடித்தவை எவை, காரணம் கூறுக. விடை, நேயன் வரைந்த பறவைகள் மலை எனக்கு பிடித்தது, நிலா வரைந்த வீடு மரங்கள் எனக்கு பிடித்தது. அடுத்து விடை எழுதுக. க்வெஸ்சன் நம்பர் 1, நேயன் நிலா இருவரும் என்ன வரைந்தார்கள்? விடை, நேயன் நிலா இருவரும் வீடு படம் வரைந்தார்கள். அடுத்து இரண்டாவது, நேயன் என்னென்ன வரைந்தான்? விடை, ஆறு, பூச்செடி, வாத்துகள், சறுக்கு பலகை ஆகியவை வரைந்தான். அடுத்து மூன்றாவது, நிலா வரைந்த வீடு பற்றி இரண்டு தொடர்கள் எழுதுக. விடை, என் வீட்டின் இரு பக்கமும் மரங்கள் இருக்குமே, என் வீட்டு மரத்தில் ஊஞ்சல் ஆடலாம். அடுத்த பகுதி படத்திற்குரிய பெயரை எழுதுக. இதுல சில படங்களை கொடுத்துருக்காங்க, அதற்குரிய பெயரை நாம இப்போ தெரிஞ்சுக்கலாம். முதல்ல மலை, இரண்டாவது ஆறு, ஊஞ்சல், மரம், பூச்செடி, வீடு, பூனை, வாத்து. அடுத்த பகுதி எந்த இடம் என்ன பொருள் எழுதுக. முதல்ல எடுத்துக்காட்டு பாருங்க. ஓ, வானம். வானத்துல என்னென்ன இருக்கும்? வானவில் இருக்கும், மேகம் இருக்கும், பறவை பறந்து செல்லும். அடுத்து நீங்க தான் கண்டுபிடிக்கணும் குட்டீஸ். இப்போ ஒரு பூவில் இலை கொடுத்துருக்காங்க, பழம் கொடுத்துருக்காங்க, கூடு கொடுத்துருக்காங்க. இதை கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஆ, மரம். மரத்துல தான் என்னென்ன இருக்கும்? இலை, பழம், கூடு. குருவி கூடு கட்டி வாழும். அடுத்த பூவில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, நண்டு, கப்பல், மீன். இந்த மூன்றும் எங்க இருக்கும்? ஆ, கடல்ல இருக்கும். இப்போ இதுல என்ன விடை எழுதணும்? ஆ, கடல். அடுத்து காடு, காட்டுல என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம இப்ப இதுல எழுதணும். விலங்கு இருக்கும், பறவை இருக்கும், மரம் இருக்கும். காட்டுல என்னென்ன இருக்கும்? விலங்கு, பறவை, மரம். அடுத்து பள்ளி, பள்ளியில என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல நாம மாணவர்கள், புத்தகம், ஆசிரியர். பள்ளியில யாரெல்லாம் இருப்பாங்க? மாணவர்கள், புத்தகம், ஆசிரியர். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மின்விசிறி, அடுப்பு, போர்வை, இந்த பொருள் எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சரியான விடை, வீடு. இந்த பொருள் எல்லாம் எங்க இருக்கும்? வீடு, வீட்டுலதான் இருக்கும். அடுத்த பகுதி என்ன பதில் சொல்லி இருப்பார்கள். இதுல பூனையும் ஆட்டுக்குட்டியும் பேசிக்கிறாங்க, அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம எழுதணும். பூனை கேக்குது, எங்கே போகிறாய்? ஆடு என்ன பதில் சொல்லுதுன்னா, பசிக்கிறது, சாப்பிட போகிறேன். அடுத்து பசிக்கிறதா, இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பூனை மீனை ஆட்டுக்குட்டிக்கு கொடுக்குது. உடனே ஆடு என்ன சொல்லுது அப்படின்னா, மீன் எனக்கு பிடிக்காது. ஆடு என்ன சாப்பிடும்? ஆ, இலை தலைகளை தான் ஆடு சாப்பிடும். ஆடு மீன் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுது.
அடுத்து உங்களை மாதிரி ஒரு குட்டி பையன் பலூனை என்ன செய்துட்டு இருக்கான், ஊதிட்டு இருக்கான். ஐ பெரிதாகிறேன், இன்னும் ஊதட்டுமா? உடனே பலூன் என்ன சொல்லுது, வேண்டாம் வேண்டாம், வெடித்து விடுவேன். அடுத்து ஒரு பையனுக்கு உடம்பு முடியாம இருக்கு. அவனை சுத்தியும் அவனுடைய நண்பர்கள் எல்லாம் கூடியிருக்கிறாங்க. அவனை என்ன கூப்பிடுறாங்க அப்படின்னா, நீயும் வா விளையாடலாம். உடனே அந்த பையன் கேட்குறான், நானுமா, என்ன விளையாடுவது? உடனே அவனுக்கு நடக்கவே முடியாது. அப்போ உட்கார்ந்த மாதிரி ஏதாவது விளையாடலாம் அப்படின்னு சொல்லும்போ, பாட்டுக்கு பாட்டு விளையாடுவோம். ஓ விளையாடலாமே. அடுத்த பகுதி, யார் என்ன செய்கிறார்கள். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு சிறுமி என்ன செய்துட்டு இருக்கா அப்படின்னா, தூங்கிட்டு இருக்கா. அப்போ பெயர் சிறுமி, செயல் தூங்குகிறாள். சிறுமி தூங்குகிறாள். அடுத்து நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என்னது, பட்டம். பட்டம் பறக்கிறது. அடுத்து நீங்க படத்துல என்ன பார்க்கறீங்க, மீன். மீன் நீந்துகிறது. அடுத்த படத்துல உங்களை மாதிரி ஒரு குட்டி பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கா, பாடிட்டு இருக்கா. நாம என்ன சொல்லணும், சிறுமி பாடுகிறாள். அடுத்து உங்களை மாதிரி ஒரு குட்டி பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான், சிறுவன் எழுதுகிறான். அடுத்து நாம பார்க்கிற இந்த படத்துல குழந்தைகள் எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப நாம என்ன எழுதணும், குழந்தைகள் விளையாடுகிறார்கள்.